காஞ்சிபுரம் ஏகனாபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கான ஏகனாபுரம் பகுதியில் குடியிருப்பு மற்றும் விளைநிலங்கள் கையகப்படுத்துவதை கைவிடக் கோரி இன்று நடைபெற்ற 74வது குடியரசு தின விழா கிராம சபை கூட்டத்தில் 4வது முறையாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமிகாந்தனிடம் கேட்கலாம். லட்சுமிகாந்தன், வணக்கம். விவரங்களை பதிவுபண்ணுங்க. பாலாஜி, சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயணிகள் வருகை மற்றும் சரக்குகள் கையாளும் நிலை அதிகரித்து வருவதை கணக்கில் கொண்டு 2வது பசுமை விமான நிலையம் உருவாக்க மத்திய மற்றும் மாநில அரசு ஒத்துழைப்புடன் 3 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு கடைசியாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பரந்தூர் பகுதியில் 13 கிராமங்களில் நில எடுப்பு செய்து 2 பசுமை விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என சுமார் 4800 ஏக்கர் பரப்பளவில் இந்த 2வது பசுமை விமான நிலையம் அமைய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஏகனாபுரம் கிராமத்தை மையமாக வைத்து 13 கிராமங்களிலும் உள்ள நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி உபரி பெருக்கெடுத்து ஓடுவதை காணும்போது இந்த இடத்தில் விமான நிலையம் தேவையா என்பதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதே போல் 184வது நாளாக ஏகனாபுரம் பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து இரவு நேர அறவழி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். 74வது குடியரசு தின விழாவை ஒட்டி இன்று நடைபெற்று வரும் கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையம் வருவதை எதிர்த்தும் குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்தும் கிராம சபை கூட்டத்தில் 4ஆம் முறையாக முதல் தீர்மானம் இயற்றப்பட்டது. ஏற்கனவே மே தினத்தை முன்னிட்டும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டும் காந்தி ஜெயந்தி என்றும் 3 கிராம சபை கூட்டத்தில் விமானங்களை கைவிட கோரி 3 தீர்மானங்கள் இயற்றப்பட்ட நிலையில் இன்று குடியரசு தின விழாவை முன்னிட்டு 4வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. லட்சுமிகாந்தன்.